ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சட்னி பார்க்கலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் என்னென்னா, பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசு கட் பண்ணது, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ரெண்டு எண்ணெய் அரிக்கிக்கலாம். அப்படியே இஞ்சி, பூண்டு, மிளகாய் வத்தல், வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்து வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சூடில் வதங்குற வரைக்கும் வதக்கலாம். இது வதங்கின பின்னா ஆற வச்சு தேங்காய் ஒரு மூடி போட்டு அரைக்கிறதுனால அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா சூடில் வதங்கிடுச்சு. இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கூல் ஆகட்டும்ட்டு தேங்காய் ஒரு மூடி சேர்த்து அரைக்கணும். பக்கத்து அடுப்பில் நெய் காஞ்சிகிட்டு இருக்குது. அடுப்புகிட்ட வந்தால் ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு வேலையை கூட செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிறோன்ற அந்த ஃபீல் இல்லாமல் நாங்கள் சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு யோசனை, நான் தேங்காய் வந்து நம்ம கீத்து போட்டு மிக்சியில் என்ன தான் நம்ம அரைச்சி எந்த குழம்புக்கோ சட்னிக்கோ சேர்க்கிறத விட அருவாமனையில் துருகி எடுத்து சேர்க்கிறது அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற இந்த தரணிலேயே வந்து அருவாமனை வச்சு இன்சர்ட் பண்ணிக்குவேன். வச்சு இந்த மாதிரி துருவிக்குவேன். தேங்காய் துருவி சேர்த்து பாருங்கள், அதனோடய டேஸ்ட்டே தனியாக தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. நல்லா கையில் இப்படி அழுத்த கொடுத்து துருவி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். தேங்காய் துருவியாச்சு. காலையில் எழுந்து ஒரு தேங்காய் துருவிட்டோம்னா அன்றைக்கி பொழுதுக்கு எது எதுக்கு தேவையோ அதை எதுக்கெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். போதும், இந்தளவுக்கு போதும். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சி தாளிச்சு கொட்டியாச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.